கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தர் தேவஜன யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உன் போராட்டங்களிலே கர்த்தர் எழுந்தருளுவாய் என்ற தலைப்பிலே பார்ப்போம். அது மத்தேயு 8:24-26 வாசிப்போம். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இயேசு கூட 12 சீசர்களும் படகுல போனாங்க. இயேசு கொஞ்சம் நித்திரையாக தூங்கி விட்டார். அந்த கடலை பெரும் காற்றும் புயல் வேகமாய் வந்து படகு மேலே மோதின உடனே சீசர்கள் எல்லாம் பயந்தார்கள். இயேசுவே, மிகப்பெரிய ஒரு காற்று வருகிறது சொல்லி எழுப்பப்பட்டார்கள். அதுக்கு இயேசு சீசர்களை முதலே அதட்டினார். பிறகு அந்த காற்றையும் கடலையும் இயேசு வார்த்தையிலே எரியாதே அமைதியா என்று சொன்ன உடனே அந்த காற்று கடலும் அமைதியாகிவிட்டது. அப்போ இயேசு சீசர்களை பார்த்து, அற்ப விசுவாசியே, உன் விசுவாசம் எங்கே போயிற்று? அந்த கலிலேய கடலில் பார்த்தீங்கன்னா 18 மைல் தூரமும் 9 மைல் அகலமும் கொண்ட கடலுடைய காற்றுகள் இயேசுவுடைய வார்த்தைக்கு அப்படியே அடங்கிச்சான். என்னை விசுவாசிக்கிறேன், என்ன பெரிய காரியங்கள் செய்வான். விசுவாசிகள் எல்லாமே கூடும் என்று வேதம் சொல்கிறது. கூட இயேசு இருந்தும் அவங்க என்ன செய்யறாங்க, அற்ப விசுவாசமா எண்ணப்பட்டார்கள். அப்பதான் அந்த சீசர்கள் முதல் முதலா தெரியும், இந்த இயேசுவோட வார்த்தையில வல்லமையும் ஜீவனும் இருக்குன்னு சொல்லி அவ்வளவு பெரிய காற்றும் கடலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்தது. அருமையான கர்த்தருடைய ஜீவனமே, உங்கள் வாழ்க்கையிலும் உன் போராட்டத்தை கர்த்தர் எழுந்தருள்வார். கடுகடவு விசுவாசம் இருந்தால் மழையை பாய்த்து பெய்ந்து போ, அது அப்படியே ஆகடும். மழை போல உள்ள பிரச்சனையை தேவன் அகற்றுவார். அப்ப இவ்வளவு பெரிய கர்த்தர் நம்மளோடு இருக்கும்போது உன் வாழ்க்கையில எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி, நீ விசுவாசமான அந்த வார்த்தையை பேசுங்கள். அவ இயேசு முதல் அதட்டினது சீசர்களை அதட்டினார். ரெண்டாவது காற்றையும் கடலையும் அடைத்த உடனே எதையாதே சொன்ன உடனே அது அமைதியாக இருந்தது. அந்த வார்த்தையிலே வல்லமையும் ஜீவன் இருக்கிற கர்த்தருடைய தேவஜனமே, நீ விசுவாசித்தால் அது தேவனின் மகிமை காண்பார். என்னை விசுவாசிக்கிற மனிதாழ்ந்து பிழைப்பான். இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தரோட தேவஜனமே, உன் வாழ்க்கையிலே போராட்டங்களை கர்த்தர் எழுந்தருளுவார். நீங்கள் விசுவாசமாக இருங்க. அவ்வளோ பேர் காற்ற தேவன் இருக்கும் போது ஆண்டவர், நீங்கள் இஸ்ரவேல் கூட்டமாக, நீ கர்த்தரோட தேவஜனமாக இருக்கும் போது, யோவேல் 2:25, என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாகவே உன் போராட்டத்தை தேவன் எழுந்தருள்வா. கண்கள் மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பு பலதி பிதாவே, உன் போராட்டங்களில் கர்த்தர் எழுந்தருள்வா என்ற தலைப்பில் பார்த்தோம். மிகப்பெரிய ஒரு கலிலேய கடலிலே மிகுந்த ஒரு காற்று அடிக்கும் போது முதல் சீசர்களை இயேசு அதட்டினார். ரெண்டாவதாக இயற்கையை பார்த்து பேசினார். அப்பொழுது காற்றும் கடலும் அடங்கப்பட்டது. அப்பேற்பட்ட கடலை அற்றும் போது அந்த தேவனோடு கொடுக்கிறார். சீசர்களுக்கு தெரியல, கூட இருக்கிற இயேசு வல்லமையான தேவன் தெரியாமல் ஆண்டவர் கேட்ட, அற்ப விசுவாசியே, உன் விசுவாசம் எங்கே போயிட்டு? ஒரு விசுவாசம் நீங்கள் மனுஷ மேல வைக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவர் வைங்க, உங்களை வைத்து வைப்பா. இதெல்லாம் போராடி கொண்டு இருக்காங்களோ தேவன் அந்த காரியங்களை ஜெயமாய் மாற்றம் ஜெபிக்கும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. நிச்சயமா தேவன் உங்கள் போராட்டத்துக்கு கத்த நல்ல முடிவு தந்து உன்னை மேன்மையாக வைத்து வைப்பா. அவர் கூட இருக்கும் போது இயற்கையாகட்டும் எந்த காரியமாகட்டும் கர்த்தரே காரியங்களை வாக்கி செய்வான். காட் பிளஸ் யூ.